ஃபுட் செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலக நாடுகள்லாம் ஒத்துக்கொண்ட கருத்தின்படி எவ்வளவு மக்கள் இருக்கார்களோ அவ்வளோ பேருக்கும் உணவு இருக்கணும். அது பேர் அவைலபிலிட்டி. சரிங்களா? எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு பிரச்சனை இல்லை, அது அவங்க வாங்கி திங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கணும். இதுக்கு பேர் அக்சசபிலிட்டின்னு பேர். சரிங்களா? அப்படி இருக்கிற உணவு வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கணும், அது அக்செப்டபிலிட்டி. எனக்கு நான் அரிசி சாப்பிட்டு பழக்கம் இருக்குது, எனக்கு கேழ்வரகு சாப்பிட்டு பழக்கம் இருக்குன்னா எனக்கு கேழ்வரகு கொடுக்கணும், கம்பு கொடுக்கணும். ஆண்டு என்னிட்டு இது கோதுமை இருக்குது சாப்பிட்டுக்கன்னு சொல்லக்கூடாது, மக்காச்சோளம் இருக்குது சாப்பிட்டுக்கன்னு சொல்லக்கூடாது, அது கம்பெனிக்காரனுடைய சுய அமைச்சருக்கு சாப்பிட்டுக்கன்னு சொல்லக்கூடாது. சரிதானா? அது என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது, அது பேர் அக்செப்டபிலிட்டின்னு பேர். மேல்மட்டத்தின் கழிவு, கீழ்மட்டத்தின் உணவு. மனிதனுக்கு வேண்டான்னு சொல்கிற வைக்கோல், புல், பொட்டு, அந்த புண்ணாக்கு, தவிடு எல்லாத்தையும் மாடு சாப்பிடுது. மாடு வேண்டான்னு கேட்கிற வைக்கல், சாணி, மூத்திரம் எல்லாத்தையும் வண்டு சாப்பிடுது. வண்டோடைய புழுவை கோழி சாப்பிடுது. கோழி வேண்டான்னு கழிக்கிறத வந்து பூஞ்சை, காளாம், பாக்டீரியாலாம் சாப்பிடுது. அவைகளோடு சேர்த்து அந்த மண்புழு விழுங்குது. அது வேண்டான்னு கழிக்கிறத தண்ணியில் கரைச்சி அந்த செடி உறிஞ்சுது. அதில் கோதுமையும் வரும், நெல்லும் வரும், தக்காளியும் வரும், பலாப்பழமும் வரும், மாம்பழமும் வரும். இதுக்கு பேர் உணவு சங்கிலின்னு பேர். உலகம் முழுதும் தெரிஞ்ச விஞ்ஞானம் இது. உலக உணவு சங்கிலியில் ஒரு கண்ணி விலகினாலும் சரி, சங்கிலி முழுதும் பலர்ந்துட்டு கிடக்கும். ஆனால் மக்கள் இன்றைக்கும் இந்தியாவில் 5-1 பேர் பசியோடு படுக்கைக்கு போகிறாள்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தலையெல்லாம் மாற்றம் அடையணும்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்யணும்னா, அந்த உணவு சங்கிலி அருந்திராமல் பார்த்துக்கணும்.